அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல முக்கியமான வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஜேடிஓ உடைய கவுன்சிலிங் பற்றியான அறிவிப்பு வெளியாச்சு. ஃபிசிக்கல் சிவிக்கும் கவுன்சிலிங்க்கும் கூப்பிட்டுருக்காங்க. அதில் வந்து தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பதிவு எண்களையும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அது சம்மந்தமாக நிறைய பேர் நம்மக்கிட்ட பல சந்தேகங்களை அவங்க வந்து முன் வச்சுருக்காங்க. அதை குறித்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தான் இந்த வீடியோவுடைய நோக்கமே. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜேடிஓ எக்ஸாமில் மொத்தம் 1230 போஸ்ட் இருக்குது. அதில் ஜேடிஓ ஹைவேஸுக்கு மட்டும்தான் இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. மீதி உள்ள மற்ற டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டுகளுக்கெல்லாம் யாருமே வந்து கவுன்சிலிங்க்கு கால் பர் பண்ணவே இல்லை. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, சிவில் சம்பந்தமான அனைத்து வேலைவாய்ப்புகளும் இருக்குது. அது போக மெக்கானிக்கல் சம்பந்தமான ஃபோர்மேனுக்கு உண்டான வேலைவாய்ப்பும் இதில் அடங்குது. அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ கவுன்சிலிங்குக்கு யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்களோ அவங்களில் ஃபோர்மேன் உள்ளவங்களும் அடங்குவாங்களா அப்படின்னா, ஆமாம், அவங்களும் சேர்ந்து தான் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஜேடிஓ ஹைவேஸ் போக ஜேடிஓ ஓவர்சீர் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, அப்புறம் ஜேடிஓ வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, அப்புறம் ஜேஇ வாட்டர் போர்டில் உள்ளவங்க, அப்புறம் நம்மளுடைய ஆவினில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டில் உள்ளவங்க, அப்புறம் ஃபோர்மேன், அப்புறம் ஜேடிஓ இன் பிடபிள்யூடி அப்படின்னு மற்ற அனைத்து பணிகளுக்குமான கலந்தாய்வுக்கான எண்களை தான் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. செகண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார், நான் வந்து எஸ்சி கம்யூனிட்டி, என்னை விட மார்க் கம்மியான உள்ளவங்க வந்து வேறு கம்யூனிட்டியில் அவங்க வந்து போஸ்டிங் போயிருக்காங்க. அப்போ நான் வந்து, சார், நான் வந்து பிசி கம்யூனிட்டி, என்னை விட மார்க் கம்மியான வேறு கம்யூனிட்டியில் உள்ளவங்க கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பல பேர் அவங்களுடைய இதை கேள்வியை முன் வைக்கும்போது, அதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த கம்யூனிட்டியோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தால் தான் உங்களை அவங்க இன்க்ளூடு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த உங்கள் கம்யூனிட்டிக்குன்னு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அந்த ரேங்க்குள்ளே வந்தால் தான் உங்களை அவங்க இந்த கால் ஃபேரில் வந்து உங்களை கால் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வந்து அவங்க வந்து ஜெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் உள்ள ரேங்கை நீங்கள் இன்னொரு கம்யூனிட்டியோடு நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, நம்ம எத்தனை ரேங்கில் இருக்கோம், ஸோ நமக்கு இது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளாக பிசிக்கு 300 வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து 450 இடத்துல இருக்கேன் அப்படின்னா, ரேங்கில் இருக்கேன் அப்படின்னா கம்யூனிவல் ரேங்கில், அப்போ எனக்கு தெரிஞ்சு போகும் மொத்தம் வேக்கண்ட்டே 300 தான் இருக்குது, நான் 450 தான் இருக்கேன், ஸோ எனக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஓகேங்களா. செகண்ட் என்ன அப்படின்னா, அதுக்கான நான் போய் நான் 450 ரேங்கில் இருக்கேன் பிசியில், அப்போ எம்பிஎஸில் ஒரு ஆள் 500 ரேங்கில் இருக்கார், அவரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் போய் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த கம்யூனிவல் ரேங்கில் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டில் இருப்பாங்க. ஸோ நம்ம கம்யூனிவலில் உள்ள ரேங்கை இன்னொரு கம்யூனிவலில் போய் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம கம்யூனிவலில் உள்ள ரேங்கை நம்ம கம்யூனிவலாக நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இது வந்து ரெண்டாவது. மூணு என்ன அப்படின்னா, பிஎஸ்டிஎம் இல்லை பிஎஸ்டிஎம் லிஸ்ட்டு இருக்கா அப்படின்னா, ஆமாம், பிஎஸ்டிஎம் லிஸ்ட்டும் இதுலேயே தான் கூப்பிட்ருக்காங்க. பிஎஸ்டிஎம்மு பிடபிள்யூடி அப்படின்னு அனைத்து எல்லா இடஒதுக்கீடு சம்மந்தமான அந்த இது அதுக்குள்ளே வரவங்களையும் இதே கவுன்சிலிங்கில் தான் கூப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து நான் வந்து பிஎஸ்டிஎம்மில் எனக்கு நான் எத்தனை ரேங்கில் இருக்கேன் எப்படி சார் நான் பார்க்குறது அப்படின்னா,
நீங்கள் அது கவுன்சிலிங் போனால் தான் உங்களுக்கு தெரியும், முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பிஎஸ்டிஎம் வந்து நான் வந்து சார் நான் வந்து பிசி பிஎஸ்டிஎம்மு, நான் எம்பிசி பிஎஸ்டிஎம்மு, நான் எஸ்சி பிஎஸ்டிஎம்மு, நான் வந்து எனக்கு வேலை கிடைக்குமா, நான் எத்தனை வரையங்களில் இருக்கேன் அப்படின்னு தெரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் போனால் தான் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னா சார் எனக்கு லாஸ்ட் நாளில் கவுன்சிலிங் வருது, நான் போகணுமா, நான் வந்து நான் எப்படி போகிறதா வேணாமா, லாஸ்ட் நாங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நாட்களும் அவங்க வந்து ஒவ்வொரு இந்த கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்கெல்லாம் கட்டாயமாக போயிட்டு வாங்க. நம்ம கம்யூனிவல் ரேங்கில் நமக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக நமக்கு வேலையே கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் கூட அந்த ரேங்க் லிஸ்டில் அவங்கள அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் போயிட்டு அதை பார்த்துட்டாவது வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் முடியும் போது அந்த எண்ட் ஆஃப் த டே கவுன்சிலிங்கில் வந்து எவ்வளவு வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிவல் ரீதியாக அவங்க வெளியிட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போகும் நமக்கு அடுத்த நாட்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். அதனால நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் நாளில் இருக்குது அப்படின்னு நீங்களாக வந்து முடிவு பண்ண வேணாம். அந்த ஒவ்வொரு நாள் ஏப்ரல் 3 ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ஏப்ரல் 3 கவுன்சிலிங்கில் அன்னைக்கு முடிஞ்சோடனே அன்னைக்கு எவ்வளோ வேக்கண்ட் ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்னு டீட்டெயில் ரிப்போர்ட்டை வந்து டிஎம்எஸ் வந்து வெளியிடுவாங்க இல்லையா, அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ ரேங்க் போயிருக்கு, ஸோ நாளைக்கு இவ்வளோ ரேங்க் போகும், அப்போ நமக்கு கிடைக்குமா, அப்போ நான் போகலாமா, நான் போனாலும் வேஸ்ட்டா அப்படின்னு ஒரு நமக்கு ஐடியா வந்துடும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஒரு க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து சார் நான் வந்து டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் வந்து எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்போ எனக்கு எப்படி ரேங்க் லிஸ்ட்டு விட்டுருப்பாங்க அப்படின்னா, அவங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த விதத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்தந்த ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க உங்களை உங்களை கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் நம்ம உள்ளே என்ட்ரு ஆனால் தான் தெரியும். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து ஜேடிஓ ரிசல்ட்டு வெளியிடும் போதே அவங்க ரெண்டு பிரிவாக வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஹைவேஸோட ரேங்க் லிஸ்ட்டு, அதர் தென் ஹைவேஸ் ரேங்க் லிஸ்ட்டு. அப்போ அதர் தென் அப்படின்னா ஹைவேஸ் அல்லாத எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே கவுன்சிலிங் தான் அங்கே வந்து வெளியாகிருக்கு. அப்போ ஹைவேஸ் அல்லாத போஸ்ட்டுன்னா மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே ரேங்க் லிஸ்ட்டு தான். அப்படிங்கும் போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் இல்லை நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் என்னவோ நீங்கள் அதுக்கு போகும்போது தான் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து உங்களை வந்து அவங்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்களா இல்லை காமனாக நீங்கள் உள்ளே வரீங்களான்னு நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் அட்டன் பண்ணால் மட்டும்தான் தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த உள்ள டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எது செலக்ட் பண்ணலாம், அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகிறவங்க நம்ம ஜேடிஓ ரூரல் டெவலப்மெண்ட் போகிறதா, ஜேடிஓ பிடபிள்யூடி போகிறதா, டவுன் கண்ட்ரி பிளானிங் போகிறதா, அல்லது மற்ற ஆவின் வாட்டர் போர்டு ஜேஇ வாட்டர் போர்டு ஜேடிஓ அந்த மாதிரி இதில் நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு எது தோதுவாக இருக்கோ, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எது பக்கமாக இருக்கோ, எது நல்ல வேக்கண்ட்டோ, இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இல்லை அப்படின்னா வேறு எங்கே வேக்கண்ட் இருக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்டை சுற்றி எங்கே வேக்கண்ட் இருக்குது, நம்ம எதை எடுத்தால் நமக்கு ஃபியூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியதுதான் உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு நான் எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோடைய ஜேடிஓவுடைய வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்ருக்காங்க. அதான் இப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த பார்த்தீங்களா, ஓவர்சீர் அண்டு ஜேடிஓ காஞ்சிபுரம், சர்வீஸ் டைப் வந்து டிஎன்பிடிஇஎஸ்எஸ் இந்த பாருங்க, இல்லை தெளிவாக கொடுத்துருப்பாங்க மொத்தம் எவ்வளவு வேக்கன்சி, கரண்ட்டு வேக்கன்சி எவ்வளவு, அதில் எஸ்சிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவுன்னு ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக உமன்ஸுக்கு எக்ஸர்வீஸ்மேனுக்கு அப்படின்னு டோட்டல் வேக்கன்சியே கொடுத்துருப்பாங்க எல்லா கம்யூனிட்டிக்குமே இருக்கும். ஸோ 7 வேக்கன்சி அப்படின்னா அந்த 7 வேக்கன்சி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எங்கே வருது, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அது வந்து உமனுக்கு வருதா, விடோவுக்கு வருதா, இல்லை உமன் பிஎஸ்டிஎம்மா, இல்லை ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மா, இல்லை வந்து காமனில் வருதா அப்படின்னு, ஜென்ரலில் வருதா அப்படின்னு எல்லாம் தெளிவாக டிஎன்பிஎஸ்சி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட் ஏற்கனவே வெளியிட்டாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய நோட்டிஃபிகேஷனில் ஜேடிஓ வெளியான அந்த இதில் போனீங்க அப்படின்னா அதில் 3வது லாஸ்ட்டாக இதுதான் இருக்கும், அடண்டம் ஏபின்னு இருக்கும், அதில் வந்து
லாஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக வேக்கன்சிஸ் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒவ்வொரு போஸ்ட்டில் எத்தனை வேக்கன்சி இருக்குது, அது எத்தனை வருது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை இருக்குது அப்படின்னு டீட்டெயில் ஒரு ரிப்போர்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா, இது வந்து இதை வச்சு பார்த்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேக்கன்சி இருக்குது, நமக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நான் சொன்ன மாதிரி 1230 வேக்கன்சி. அந்த 1230 வேக்கன்சியில் 235 வேக்கன்சி ஹைவேஸில் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் ஃபில்லப் ஆகலை. அந்த ஒரு வேக்கன்சிக்கும் கவுன்சிலிங் வந்து இப்போ கால்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ 1230 236 வச்சுக்கிறோம், 6 போயிடுச்சு அப்படின்னா 994 வேக்கன்சி தான் இப்போ இருக்குது. இந்த இந்த 994 வேக்கன்சியில் தான் மற்ற எல்லா போஸ்ட்டுமே உள்ளே அடங்குது. என்னென்ன போஸ்ட்டு உள்ளே அடங்குது, அது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்மளுடைய அந்த டிஎன்பிஎஸ்சியோடைய நமக்கு தெரியும். ஏற்கனவே வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, அதாவது நம்மளுடைய இதில் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிடபிள்யூஜியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இப்போ நம்மளுடைய ஜேடிஓ ஓவர்சியர் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 840 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஜேடிஓ பிடபிள்யூஜியில் 18 வேக்கன்சி தான் இருக்குது. டிராவல்ஸ்மேன் கிரேடில் 10 வேக்கன்சி இருக்குது. ஃபோர்மேன் கிரேடில் 25 வேக்கன்சி இருக்குது. ஜேஇ வாட்டர் போர்டில் 49 வேக்கன்சி இருக்குது. வாட்டர் போர்டு ஜேடிஓ 49 வேக்கன்சி இருக்குது. ஆவினில் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு 3 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் 1230 வேக்கன்சி. இந்த 1230 வேக்கன்சியில் 236 வேக்கன்சி நம்மளுடைய ஹைவேஸுக்கு போனது போக, மீதி 3%, அதாவது மொத்தமாக 1230 3% வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஒதுக்கணும் அப்படின்றது. இதெல்லாம் பார்த்தீங்க, இதோ இந்த 1230 3% வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் அதில் போன போக மீதி தான் உங்களுக்கு நம்மளுடைய காமனில் வரும். ஸோ நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு எது தோதுப்படுதோ எந்த வேலை முக்கியமோ அதைங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் இது நான் வரைக்கும் ஜேடிஓ சம்மந்தமாக எழுப்பப்பட்ட பல கேள்விகள்லாம் தொகுத்து அதுக்கு ப்ராப்பரான நம்ம ஸ்டோர்ஸை கலெக்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மேற்கொண்டு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம், நம்ம அதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரீசன். ஸோ ஜேடிஓவில் நீங்கள் இப்போ அந்த ஹைவேஸ் போக மீதி உள்ள 7 டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு உங்களுடைய கவுன்சிலிங் போகும்போது இந்த 7 நமக்கு எது பெஸ்ட்டு, நம்ம டிஸ்ட்ரிக்டில் எந்த வேக்கன்சி இருக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்கா இல்லை அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிக்டை ஒட்டின பிற மாவட்டங்களில் நம்ம கம்யூனிட்டிகளுக்கு வேக்கன்ட் இருக்கா, அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எடுக்கலாமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எது அந்த 7 போஸ்ட்டில் ஹைவேஸ் தவிர 7 போஸ்ட்டில் நமக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அல்லது நம்ம டிஸ்ட்ரிக்ட் சுற்றி உள்ள மாவட்டங்களில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அது நம்ம கம்யூனிட்டிக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு 5-6 இதாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போனால் தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் எடுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ்ட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும், உங்களுக்கு உதவும். ஸோ இதுதான் வந்து ஜேடிஓவுடைய, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பெரும்பாலான பேர் என்கிட்ட கேட்ட டவுட்டு. ஸோ இது போக உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். பெரும்பாலான பேர் என்கிட்ட கால் பண்ணி, சார் நான் கவுன்சிலிங் போகவாங்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் போங்க. ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போகும், அதை வச்சே ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் செகண்ட் டே தேர்ட் டேலே கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு, ஃபோர்த் டே முடிஞ்சுனா கூட உங்களை, அதாவது அவங்க உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுறாங்களா, நீங்கள் போங்க. நமக்கு போஸ்டிங் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிறையா பேர்
கவுன்சிலிங்லாம் போவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, ஆனால் வந்து அங்கே வெயிட் பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் பார்த்தா போஸ்டிங் திரும்ப வந்துடுவாங்க. அதுக்கு நம்மளால் செய்ய முடியும், ஆனால் வந்து அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் யாரும் தயவுசெய்து கவுன்சிலிங் போகாமல் இருக்க வேணாம். கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் போக தேவையில்லை. இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகிறதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பொதுவான அட்வைஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜேடிஓ சம்மந்தமாக மேற்கொண்டு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்கள். இப்போ அடுத்து இந்த 7 டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் அது என்னென்ன இருக்கு, அதுக்கு எப்படிலாம் ப்ரமோஷன் வருவோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் மற்ற வீடியோக்களை நான் அப்லோடு பண்ணுறேன். ப்ராப்பராக அதோடைய ஜிஓ ஆர்டரோடு நான் எடுத்து நான் வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவுன்சிலிங் போகும்போது. ஸோ மேற்கொண்டு டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.